பெண் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த சுண்ணாம்புக்குட்டை பகுதியைச் சேர்ந்த பெருமாள் மனைவி வளர்மதி. இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விறகு வெட்ட சென்ற பொழுது மலைப்பகுதியில் மர்மமான முறையில் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து டிஎஸ்பி முரளி தலைமையில் தனிப்படை அமைத்து உறவினரிடம் விசாரணை செய்து கொலையாளியை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் உறவினர்களிடம் விசாரித்ததில் வளர்மதியின் கள்ளக்காதலன் அதே பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் இவர்தான் கொலை செய்தார் என அப்பகுதி மக்கள் மற்றும் உடன் விறகு வெட்ட சென்றவர்கள் நாற்றம்பள்ளி போலீசில் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கொலையாளி சிவலிங்கத்தை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சுண்ணாம்புக்குட்டை பகுதி அருகே மாமரத்தில் சிவலிங்கம் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்துள்ளார். இதை கண்ட அப்பகுதி மக்கள் நாற்றம்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடம் விரைந்து வந்த நாற்றம்பள்ளி போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவலிங்கம் தற்கொலை செய்து கொண்டது பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் விசி மோட்டூர் பகுதியில் கட்சி பேனரை மர்ம நபர்கள் கிழித்ததால் இந்திய குடியரசுக் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் நடைபெறும் மாநாட்டில் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சேகு தமிழரசன் அவர்கள் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் அவரை வரவேற்கும் விதமாக இந்திய குடியரசுக் கட்சியினர் வரவேற்பு பேனர்களை வைத்திருந்தனர். இந்த பேனர்களில் விசி மோட்டார் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த 3 வரவேற்பு பேனரை மர்ம நபர்கள் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இதனை கண்டு அக்கட்சியினர் திடீரென வாலாஜாபேட்டை முத்துக்கடை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பேனரை கொளுத்திய மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமெனவும் இந்திய குடியரசுக் கட்சியினர் புகார் மனுவினை அளித்தனர். மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் வரவேற்புரை பேனரை கொளுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவர் கையெழுத்தை போலியாக போட்டு சான்றிதழ் தயார் செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் வாணியப்பாடி பகுதியைச் சேர்ந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் விக்ரம் ஆதார் அட்டையில் பிறந்த தேதி திருத்தம் செய்ய வேண்டும் என பள்ளி நிர்வாகம் கூறியது. இதனையடுத்து மாணவனின் தந்தை வினயாகம் இசேவை மையத்திற்கு சென்று பணியாளரிடம் கேட்டபோது விண்ணப்பத்தில் அரசு மருத்துவரிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். விநாயகம் வெளியில் அமர்ந்திருந்த நபரை அணுகிய போது அவர் நியூட்டன் பகுதியில் உள்ள கம்ப்யூட்டர் மையத்தை அணுகியுள்ளார். அங்கு 200 ரூபாய் கொடுத்து டாக்டர் சான்றிதழை பெற்று வந்துள்ளார். அதனை எடுத்துக்கொண்டு மாணவன் ஆதார் மையத்திற்கு சென்றபோது புகைப்படத்தின் மீதும் மற்றொரு கையெழுத்து வாங்கி வருமாறு கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாணவன் தந்தை விநாயகத்துடன் அரசு மருத்துவமனைக்கு சென்று ஏற்கனவே சான்றிதழ் கையெழுத்திட்ட டாக்டரை பார்த்து போட்டோவில் கையெழுத்து சீல் போட்டு தாருங்கள் என்று கேட்டுள்ளார். அப்போது சான்றிதழை பார்த்த அரசு மருத்துவர் தன்வீர் அகமது ஏற்கனவே போடப்பட்டிருந்த கையெழுத்து தனது இல்லையே என்று கேட்டு விசாரிக்கவே சான்றிதழ் கொண்டு வந்த விநாயகம் தனது மகனுடன் அங்கிருந்து சென்றுவிட்டார். இதையடுத்து தனது கையெழுத்து போலியாக போட்டியிருப்பதை அறிந்து அதிர்ச்சிக்குள்ளான டாக்டர் தன்வீர் அகமது இது குறித்து வாணியப்பாடி போலீசில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் டவுன் போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்து டாக்டரின் போலி கையெழுத்திட்ட சான்றிதழ் கொடுத்தது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் நியூ டவுனில் உள்ள ஒரு தனியார் இன்டர்நெட் சேவை மையம் நடத்தி வருபவர் வெங்கடேஷ்குமார் என்பது தெரிய வந்தது. வெங்கடேஷ்குமார் பிடிக்க போலீசார் முயன்றனர். அப்போது அவர் போலீசார் வருவதை கண்டறிந்து தப்பித்துச் சென்றார். தீவிர தேடுதலின் போது தேசிய நெடுஞ்சாலையில் அருகே நின்றிருந்த வெங்கடேஷ்குமாரை போலீசார் கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர் பல்வேறு அரசு சார்ந்த சான்றிதழ் போலியாக தயாரிக்கப்பட்ட சான்றிதழை வாங்கியதாக ஒப்புக்கொண்டார். பின்னர் அவரை கைது செய்த போலீசார் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.